வாரிசு படத்துல நம்ம குஷக்கா நடிச்சாங்க. அப்படியா? எப்ப பார்த்தேன் இன்னைக்கு பைனாக்குல ஒரு மூளை அப்படி தேடி பாக்குறேன் படுதா அப்படின்னு பைனாக்குல ஒரு மூளை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா படத்தோட லென்த் ரொம்ப அதிகமா போயிருக்கு, தேவையில்லாத சீன் எல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னு வந்தோன்ன சுத்தி குத்தி பாத்துட்டு புஷ்பு நடிச்ச சீன் எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அனாதீங்க சார், அனாதீங்க. அது ஒரு சோகம். அப்படின்னா இப்ப என்னடா, பாஜகவுல நம்ம குச்சக்காவுக்கு வந்து இனிமேல் எம்பி சீட்டே கிடையாதுன்னு சொல்லி அமைதியா ஓரமா உட்கார வச்சாங்க. உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, எனக்குமா வேலை இல்ல. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அக்கா வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. நான் தேசிய அரசியலை நோக்கி நகர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்றது நீயே தூக்க. அதாவது வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல எம்பியா நின்னு நான் தேசிய அரசியலை நோக்கி நகர போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சுக்கா சொன்னாங்க. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு. அதுக்கேத்த மாதிரி இப்ப அக்கா வந்து ஆந்திரால புதுசா ஒரு பங்களா வீடு ஒண்ணு வாங்கியிருக்காங்க. சமூகம் பெரிய இடம் போயிருக்கு. அக்கா வந்து ஒரு தமிழ் நடிகை, அவங்க இருக்குது தமிழக பாஜக ஒரு பொறுப்புல இருக்காங்க. இவங்க எதுக்கு ஆந்திரால போய் பங்களா வாங்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாரு சொல்லி எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி ஒண்ணு வந்துச்சு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆனா அதுலதான் மேட்டரே இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னும் 50 இல்ல, 5000 வருஷம் ஆனாலும் தாமர மலராறுன்றது வந்து அக்காக்கு நல்லாவே தெரியும். அம்மா இங்க தகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன். அதனால இப்பவே ஆந்திராக்கு போய் எம்பி சீட்டுக்கு அடி போடுறாங்க இப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து பேசிக்கிறாங்களாம். வெரி கிளவர் சார். சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு உலகம்னா அள்ளி தெளிச்சிட்டா. தாமரை 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 தாமரை. ஆனா இந்த நேரத்துலதான் பாஜக இருந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு வருது. நடிகை குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமனம் சொல்லி ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி குஷ்புக்கு இந்த தேசிய மகளிர் ஆணைய பொறுப்பு கொடுக்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குஷ்புக்கு எம்பி சீட்டு இல்லன்னு அர்த்தம். மாஸ்டர் பிளான். உங்களுக்கு இந்த தேசிய மகளிர் ஆணைய பொறுப்பு தான் அப்படின்னு அவங்க நாசுக்கா சொல்றாங்கன்னு சொல்லி எங்க தோழி காயத்ரி கூட கலாய்க்குது. எங்க அக்கா வந்து காங்கிரஸ்ல எவ்வளவு கௌரவமா இருந்தாங்க, அவங்க பாரதிய ஜனதால போய் பாரத லெவல்ல தேசிய லெவல்ல ஏதாவது சாதனை படைப்பாங்கன்னு பார்த்தா இப்படி மகளிர் ஆணையத்தை கொடுத்து ஓரமா உட்கார வச்சுட்டீங்களே. நீங்க எல்லாம் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? தெரியுமாப்பா? இதெல்லாம் எங்க அண்ணன் ஃபாரூக் மாதிரியான குஷ்பு வெறியர்கள் எல்லாம் பார்த்தா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா அப்ப கூட நம்ம குஷக்கா இந்த வழி எதையுமே வெளியே காட்டிக்காம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க. நான் தேசிய மகளிர் ஆணைய பொறுப்பில் வந்து விட்டேன், இனி எந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்பேன். எந்த பெண்ணுக்கு பிரச்சனை என்றாலும் நான் வந்து வாதாடுவேன். எனக்கு ஒரு போன் மட்டும் செய்தால் போதும், சுவிட்ச் ஆஃப் செய்துவிடும். சத்தமா பேசிருக்கீங்க. நானே வந்து நிற்பேன் சொல்லி பாத்தி பயங்கரமா ஒரு அறிவு போட்டு கொடுக்கறாங்க. என்ன பயங்கர ஆவா சார் இது? யாரு எங்களுக்கு 24 மணி நேரம் டெலிபோன்ல தொடர்பு கொள்ளலாம். என்னடா அந்த பொண்ணு விடாம கால் பண்ணிட்டே இருக்குன்னு என்ன பண்ண போற? இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. அண்ணா அதே சமயத்துல 24 மணி நேரம் நீங்க எப்போ வேணாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். டேங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணு அவருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். எங்களுடைய விழிப்புணர்வு முதல்ல பெண்களுக்கு கொடுக்கணும். எந்த பொண்ணுக்கு பிரச்சனை என்றாலும் எனக்கு போன் செய்யுங்கன்னு குஷ்பக்கா சொன்னாங்களே தவிர
நீங்க எந்த நம்பருக்கு போன் பண்ணனும்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்ல. ஏரியா வாடா நீ, ஏரியா ஏரியா சொல்லு. வாடா நீ, வாடா நீ, வாடா. ஓ ஏரியா எங்க இருக்கு சொல்லு போடா. நீ ஏன் கண்டுபிடிச்சோடா? என்ன சொல்லி விடுறா? மாப்ள மாப்ள ரகசியத்தை அனௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நான் பாயினா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். நீ போய் வேலைய பாரு. ஏன் அவங்க நம்பரே கொடுக்கல தெரியுமா? அப்படி அவங்க ஒருவேளை நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னு வையா, தாமரை கட்சியில இருந்து டெய்லி 120 போன் வரும். என்ன கட்ட வரதுல நான் பேசுறேன். நடக்கும்போதெல்லாம் பல பிரச்சனைகள் நடக்கும், நம்ம அக்கா வந்து அமைதியா தான் இருப்பாங்க. சொல்றா என்ன, நம்ம பேசுவே பேசுறான், ஏதாவது பேசுறான், எல்லாம் அப்படி முறைக்கிற, என்ன முறைக்கிற? அவங்க கட்சிக்குள்ளேயே பல பெண்களுக்கு பல பிரச்சனைகள் நடக்கும் போது வாய மூடிக்கிட்டு பெண் உரிமை பேசுறாங்க பாத்தீங்களா? இப்படி வாய மூடி பெண் உரிமை சாதிச்சதாலதான் அவங்களுக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக பதவி கொடுத்திருக்காங்க போல. சரி, எது எப்படியோ நம்ம குஷக்கா பாஜகவில் சேர்ந்துட்டாங்களே, அவங்க ஒரு எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, பிரதமர் ஆகி, ஜனாதிபதி ஆகி, அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீர்த்து விடு. அமெரிக்க ஜனாதிபதி அளவுக்கு ஆயிடுவாங்கன்னு பார்த்தா, இப்படி மகளிர் ஆணைய உறுப்பினரா ஒரு ஓரமா உட்கார வச்சாங்களே, இதை நினைச்சாதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் ஃபீலிங்கி, போடா போடா. கொரோனா பாதிக்கப்பட்டு நித்யானந்தா நித்திரை ஆகிட்டாரு இப்படின்னு பேசப்பட்டு வந்த நேரத்துல, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்லி ஐநா சபை வரைக்கும் போய் அதிரடி காட்டிருக்காரு நம்ம தலைவர் நித்யானந்தா. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். தலைவர் நித்யானந்தா கைலாசம் சொல்லி ஒரு நாட்டை ஒண்ணு உருவாக்கி, அந்த நாட்டுக்கு தனி காவல்துறை, தனி சட்டம், தனி நாணயம், தனி பாஸ்போர்ட்னு சொல்லி புதுசு புதுசா பல சட்டத்திட்டம் இறக்கிக்கிட்டே இருப்பாரு. இந்த தடவை அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி தலைவன் வந்து ஐநா சபை வரைக்கும் போயிட்டு ஒரு ஒப்பந்தமே போட்டு வந்தாரு. இதுக்கெல்லாம் நைரேறியாதீங்கடா, இது ரொம்ப சின்ன விஷயம்டா, நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன்டா. இனி நித்தி பேரை கேட்டா ஐநாவே அதிரும். அமெரிக்கா மற்ற ஐக்கிய நாடுகள் வெளியிட்டாரு. இதுல ஐநா சபையில நடந்த கூட்டத்துல வந்து அவருடைய பெண் சீடர்கள் உட்காந்து பேசுற மாதிரி சும்மா பல இடத்துல பல போட்டோவை கொடுத்து மிரட்டி விட்டா போல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. பொதுவாவே பெண்களுக்கு உண்ணா என் தலைவர் நித்தி வந்து தாங்க மாட்டா போல. அதனால தான் பாருங்க கைலாசால ஒரே நிறைய பெண் எம்பிக்கள் தான் வச்சிருப்பாரு. இனிமே எந்த கவலையும் இல்ல, நம்ம யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை வந்து ஐநா வரைக்கும் போய் பேசுறதுக்கு நம்ம தலைவர் நித்தி இருக்காரு. என் தலைவர் எங்கேயும் போலடா, இந்த இருக்காண்டா பெண் சீடர்களோட இருக்காண்டா. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய் துணி யாங்கட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க ஷேர் செய்யறது மூலமா இந்த வீடியோ வந்து தலைவர் நித்தி பார்வைக்கு போடா மட்டும் போதும், நமக்கு கைலாசால ஏதாவது வேலைகளே போட்டு கொடுப்பாரு. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆசை ஆகாது. ஏன்னா கைலாசால ஏதாவது வேலை கிடைக்காதான்னு சொல்லி நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் கிடைக்கல. இந்த வீடியோ மூலமா தலைவன் கூப்பிட்டாருன்னு வைக்கலாம், சம்பளம் கூட வேணா கிளம்பி போயிருவேன். அம்மா டுமாள் அம்மா டுமாள் அம்மா டுமாள் அம்மா